Hi friends, mom and daughter combo dress வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா part 2 part 1 ல மாமோட dress வந்து கட்டிங் பண்றத போட்டுறோம் இதுல வந்து ஸ்டிச்சிங் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம டாப் வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் இதுல வந்து princess cutல சைடுல அட்டாச் பண்ணுவோம் பாத்தீங்களா அந்த பார்ட்ட தான் நான் ஃபர்ஸ்ட் தைக்க போறேன் நல்ல பக்கம் அடியில இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எந்த cloth வைக்க போறீங்களோ மேல எந்த cloth தெரியற மாதிரி இருக்கணுமோ அந்த cloth வந்து ஃபர்ஸ்ட் கீழ வச்சிருங்க நல்ல பக்கம் கீழ தெரியற மாதிரி நான் வந்து embroidery net கீழ நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் அதே மாதிரி satin clothம் கீழ நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன் லைனிங்ல நம்ம இன்டு மார்க் போட்டுறோம் பாத்தீங்களா அது வந்து மேல தெரியற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் லெஃப்ட் ரைட் ரெண்டுமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு நீங்க அப்படியே அந்த நம்ம காட்டன் லைனிங் இருக்கு பாத்தீங்களா அத சுத்தி நீங்க வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி தையல் போடும்போது நம்ம மூணு cloth வச்சு மொத்தமா போடுறதுனால கீழ நம்ம satin cloth நமக்கு கவனத்துல இருக்கும் அதுக்கு கீழ உள்ள embroidery net கரெக்ட்டா இருக்காங்கறத கைய வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்க வந்து தையல் போட்டுக்கிட்டே வாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அந்த காட்டன் லைனிங்கோட ஓரத்துல போடுங்க வெளிய போட்றாம ஓரத்துல கரெக்ட்டா போடுங்க இதுக்கு அப்புறமா குழப்பிக்காம இந்த வீடியோவை தெளிவா பாருங்க இப்போ நம்ம அந்த பார்ட் வந்து தச்சு முடிச்சிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா princess cutல சென்டர்ல அந்த neck portion வரும் பாத்தீங்களா அந்த இடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழ satin cloth போடுறேன் நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி அதே மாதிரியே embroidery net satin clothக்கு மேல போடுறேன் நல்ல பக்கம் மேல தெரியற மாதிரி ஓகேங்களா இந்த மாதிரி வச்சிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து நம்ம காட்டன் லைனிங் கட் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்களா அத வந்து அதுக்கு மேல போடணும் போட்டுட்டு நம்ம சென்டர்ல நீட்டா ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் வந்து துணி வந்து நகராம இருக்கிறதுக்காக போடுறது அதுக்கு அப்புறம் அந்த neck வளைவு இருக்கு பாத்தீங்களா நம்ம வரையிருக்கோம் பாத்தீங்களா அதுலயே கரெக்ட்டா அந்த வளைவு மேலயே தையல் போட்டுக்கணும் நம்ம தையல் போட்டோம் பாத்தீங்களா அதுக்கு உள் பக்கமா ஒரு 1/2 இன்ச் இல்லனா 1/2 இன்ச் கிட்ட துணி விட்டுட்டு நடுவுல இருக்கிற எக்ஸஸ் கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அப்புறமா சின்ன சின்னதா அந்த தையல்ல படாத மாதிரியும் அதுக்கு முன்னாடியே இருக்கிற மாதிரியும் கிராஸ்ல கட் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து லைனிங் என்ன பண்ணனும் லைனிங்கை திருப்பி விட்டுட்டு அதுல வந்து படிமான தையல் மாதிரி போடணும் இது வரைக்கும் நீங்க ப்лауஸ் எல்லாம் ஸ்டிட்ச் பண்ற மாதிரி நார்மலா இது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அதே தான் இதல பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப சிம்பிளா தான் சொல்லி கொடுக்கறேன் ரொம்ப ஃபுல் ஃபினிஷிங்கா இருந்துச்சுனா இன்னுமே கொஞ்சம் டஃப்பா இருக்கும் இது வந்து ஈஸியா புரியணும் அப்படிங்கறதனால நான் இந்த மாதிரி மெத்தட்ல நான் உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணி காட்டுறேன் இப்போ லைனிங்க உள் பக்கம் திருப்பிட்டு நம்ம neck piece எப்போதும் neck ஓரத்துல வந்து தையல் போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி ஓரத்துல வந்து தையல் போட்டுக்கணும் இதுல பாத்தீங்கன்னா நம்ம neck வந்து finish பண்ணிட்டோம் அதுக்கு அப்புறமா லைனிங்க சுத்தி நம்ம தையல் போடணும் தையல் போடுறதுக்கு முன்னாடி இந்த பாட்டம்ல neck கீழ பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா துணி வந்து நகந்து நகந்து போகும் அதுக்காக அங்க ஒரு சேஃப்டி பின் ஏதாவது ஒன்னு குத்திட்டு அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா லைனிங்க சுத்தி நீங்க வந்து தையல் போட்டுக்கலாம் கரெக்ட்டா நம்ம தையல் போடுற வீடியோலாம் பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ரொம்ப டைம் ஆகுது அப்படிங்கறதனால நான் நிறைய ஸ்பீட்ல விட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ப்ளேபேக் ஸ்பீட வந்து கம்மி பண்ணி வச்சு பாருங்க இதோட நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்குள்ளதெல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ எக்ஸஸ் கிளாத் இருக்கு பாத்தீங்களா இதுலயும் சரி அந்த சைடுல பிரின்சஸ் கட்ல இருந்துச்சு பாத்தீங்களா அதுவும் சரி நீங்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருங்க இதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பாத்துக்கோங்க எந்த பக்கத்துக்கு எந்த வருது எந்த பார்ட் வருது அப்படிங்கறத நல்லா செக் பண்ணிட்டு அதை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம் நல்ல பக்கத்துல மேல நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ஜாயின் பண்றோம் இது வந்து நீங்க ஸ்டார்டிங்ல என்ன அளவுல ஸ்டார்ட் பண்றீங்களோ ஒரு 1/2 இன்ச்ல ஸ்டார்ட் பண்றீங்கன்னா அது முடியிற வரைக்குமே 1/2 இன்ச்ல தான் இருக்கணும் அதுக்கேத்த மாதிரிதான் நீங்க வந்து ஜாயின் பண்ணணும் இது வந்து கொஞ்சம் வளைவு பீஸா இருக்கிறதுனால அது என்ன வளைவு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க வளைச்சு கொடுத்து தைக்கணுமே தவிர துணியை இழுத்து பிடிச்சி நீட்டா தைக்க கூடாது அப்படி தைச்சிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டா வராது அது பார்க்க ஃபினிஷிங் வந்து கரெக்டா இருக்காது ஸோ அதை மாதிரி அதை மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து தைங்க பிரின்சஸ் கட் தைக்கும்போது கண்டிப்பா இந்த மாதிரி எக்ஸஸ் இல்லைன்னா கம்மியாக வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் இதுக்காக தான் நம்ம 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருப்போம் கட்டிங் வீடியோவில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும் இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை பயப்பட வேண்டாம் ஒரு சைடு வந்து நம்ம ஏற்கனவே ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ அதே மாதிரி இன்னொரு சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் வந்து பிரின்சஸ் கட் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை கஸ்டமர் விருப்பப்பட்டதுனால நான் வந்து பிரின்சஸ் கட் வச்சுருக்கேன் இதில் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணாலுமே நல்லா தான் இருக்கும் எப்படி சொல்லணும்னா பிரஸ்ட் சைஸை பொறுத்து நான் சொன்ன மாதிரியே ஒன்றுத்தில் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு ஒன்றுத்தில் வந்து கிட்டத்தட்ட கரெக்டாக வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம ஷோல்டரு அப்புறம் வந்து ஆர்ம் ஹோல் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும் கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நீங்கள் வைக்கும்போதே அந்த ஃபோல்டிங் சைடு சென்ட்ரு ஃபோல்டிங் சைடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த ஷோல்டரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஆர்ம் ஹோலும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க
எடுத்தவொடனே ரெண்டாக மடித்து அப்படியே போட்டு கட் பண்ணிடக்கூடாது. எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே இருக்கிற எக்ஸ்ட்ரா கிளாத்தை மட்டும் தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இதில் இதுக்காக நம்ம விட்ட அளவு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா விட்ட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தான். அந்த அளவு மட்டும்தான் கட் பண்ணணும். அதுக்கு மேலெலாம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா லென்த்தில் வந்து கம்மியாயிடும். அப்படி கம்மியாகும் போது நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி டாப் பார்ட் வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அது ஒரு மாதிரி அசிங்கமாயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம என்ன அளவு எக்ஸ்ட்ரா விட்டோமோ அந்த அளவு இருந்தால் மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அட்டாச் பண்ணுங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம் அவ்வளோ வராது. அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டில் அந்த சென்டர் பார்ட்டு நம்ம வந்து பண்ணோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான். ஃபஸ்ட்டு வந்து சாட்டின் கிளாத்து, சாட்டின் கிளாத்தில் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கு மேலே எம்ப்ராய்டரி நெட்டு, அதுவும் நல்ல பக்கம் மேலே இருக்கிற மாதிரி வைக்கணும். அதுக்கு மேலே காட்டன் லைனிங் வைக்கணும். காட்டன் லைனிங் எப்படி இருக்கணும், அந்த நம்ம நெக்லைன் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு சைடில் நம்ம வரைஞ்சிருப்போம், இன்னொரு சைடில் வந்து டவுலாக தெரியும். அதுக்கேற்ற மாதிரி எந்த பக்கம் நல்லா தெரியுதோ அந்த பக்கத்தை எடுத்து மேலே தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. கிளாத் வந்து நகராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுனால சென்டரில் ஒரு ஸ்டிச் ஒன்று வந்து போட்டிருப்போம். அது வந்து நெக்லைனை தாண்டி கீழெலாம் வந்துடக்கூடாது, கரெக்டாக அதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு ஷேப் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி அது மேலேயே நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உள் பக்கமாக ஒரு 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் துணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்த பிறகு சின்ன சின்னதாக கிராஸில் கட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நம்ம நெக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அப்படியே லைனிங்கை திருப்பி விட்டு படிமான தையல் போடணும். இதெல்லாம் சேம் தான், நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து நெக்கில் என்னென்ன பண்ணமோ அதே தான் இதுலேயும் பண்ணுறோம். இருந்தாலும் சொல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது வெளிப்பக்கமாக திருப்பின பிறகு நம்ம நெக்லைனில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு கேப் வேணுமோ, கேப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஓரத்தில் போடலாம், கேப் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கேப்பில் போடுறீங்களோ அதே அளவுக்கு ஃபுல் நெக்கு முடிகிற அளவுக்குமே அதே அளவுலேயே நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். இப்போது நம்ம அந்த லைனிங்கை சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக தையல் போட கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையல் போடுங்க. கொஞ்சோண்டு எஃபர்ட் எடுத்து பண்ணோம் அப்படின்னாலே இந்த ட்ரெஸ் வந்து நம்ம சூப்பராக வந்து தைக்கலாம். எதுவுமே முயற்சி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸையே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருவேளை அது வராமல் இருக்கலாம், அந்த மாதிரி நிறைய அதில் நிறைய இஷ்யூ வரலாம், அதனால் நம்மளுக்கு தையலே செட் ஆகாதுங்கிற மாதிரி சில பேர் யோசிப்பீங்க. ப்ளவுஸை விட இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன, கொஞ்சம் வேலை வாங்கும், டைம் எடுக்கும், கொஞ்சம் உடம்புலாம் வலிக்கும், பெரிய பெரிய கிளாத் இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்மளும் வந்து புதுசு புதுசாக நம்ம தச்சு கொடுத்தா தான் கஸ்டமர்ஸ் நிறைய நம்மளுக்கு வருவாங்க. ஒரே விஷயத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு எனக்கு இது மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அது வேணுங்கிறவங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு ப்ளவுஸ் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறதுனால ஒரு 10 பேர் ப்ளவுஸ் போடுறாங்கன்னா 10 பேர் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நிறைய பேர் நிறைய மாடல் விரும்புவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து டெய்லரிங்கில் நீங்கள் ஒரு நல்ல மணி ஏர்ன் பண்ணலாம். பேக்கில் டாட்டு பிடிச்சிட்டு எப்போதும் நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோமோ சுடிதாருக்கலாம், அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இதில் வந்து நீங்கள் ஷோல்டரில் பிசுறு தெரியாமையும் அடிக்கலாம். அது நீங்கள் எடுத்தோடனே ஃபுல்லாகவே நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு எஃபர்ட் போட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இப்போ பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். அது அடுத்தடுத்தது வரும்போது நீங்கள் அதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம மேலேயே நம்மளுக்கு வந்து நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகிடும். என்னடா நம்மளுக்கு மட்டும் சரியாக வரல, அவங்களுக்கு சரியாக வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஸோ உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எல்லாருமே ஓரளவுக்கு நான் இவ்வளோதான் முடியும் எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், போக போக அதில் இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணி முடித்த பிறகு பேக்கும் ஃப்ரண்ட்டும் சேர்ந்து இருக்கும் இல்லையா, இதில் வந்து சென்டராக ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து அப்படியே மடிக்கணும். இப்படி மடித்தோன்னா நாலு பக்கம் வந்துருமா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஷோல்டர் லெஃப்ட் ரைட்டு ரெண்டு ஷோல்டர் இருக்குமா, அது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நகுந்துராமல் இருக்கிறதுக்காக ஒரு பின் எடுத்து பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கட் பண்ணும்போது எங்கேயும் நகர்ந்து போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால பின் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்ம் ஹோல் சைடு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பின் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொன்று என்ன பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் நீங்கள் மடிக்கும்போது எப்படி கரெக்டாக சொல்கிறதுன்னா முன்ன பின்னே இருக்கும், நடுவில் வந்து அந்த ஃபோல்டிங் சைடில் வந்து கேப் விட்ட மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோல்டிங் சைடில் ரெண்டுமே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் சைடில் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு நம்ம எதை கட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹிப்பு சைடில் ஷேப் எடுப்பாங்க, மேலே 1 இன்ச் மார்க் பண்ணி, அதாவது கீழே இருந்து மேலே 1 இன்ச் மார்க் பண்ணி அந்த வளைவு மாதிரி கட் பண்ணுவாங்க, அதை தான் கட் பண்ண போகிறோம். இப்போது இந்த வளைவு வந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம்ல அது வரைக்கும்லாம் போயிடக்கூடாது,
பாதியிலே முடிஞ்சிடற அளவுக்கு இருந்தால் ஓகே. இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா பேக் பார்ட்டில் அந்த டாட் இருக்கு பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருந்தால் கூட ஓகே தான். அதே மாதிரி சைடில் இருக்கிற எக்ஸஸும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் அதிகமாக தான் நம்ம வச்சோம், ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஓகே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒருவேளை பேக்கில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹாஃப் இன்ச் அதுக்கு மேலெலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நீங்கள் ஒட்டு வைக்கணும். இதில் வந்து ஒரு அரை இன்ச் கிட்ட தான் இருந்துச்சு, அதனால் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாட்டமில் கட் பண்ணி விட்டோம்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே தையல் போட்டிருப்போம். இப்போது நம்ம கட் பண்ணி விட்டதில் அதெல்லாம் போயிருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் வந்து எந்தெந்த இடத்துலலாம் தையல் போயிருந்துச்சோ அந்த இடத்துல நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் ஸ்லீவ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே இதில் மூணு கிளாத் இருக்கிறதால இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலை. ஆனால் நான் சொல்லியிருக்கேன் அவங்கள்ட்ட, கஸ்டமர்கிட்ட டைட்டாக தான் இருக்கும் மூணு கிளாத் வைக்கிறதுனால அப்படின்ட்டு, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத்தை கீழே போடுறோம், நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி. சாட்டின் கிளாத் ஃபஸ்ட்டு போட்டாச்சு, அதுக்கு மேலே எம்ப்ராய்டரி நெட்டு இதுலேயுமே நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் வந்து லைனிங்கில் கட் பண்ணோம் இல்லையா கரெக்டான அளவில், அதை தூக்கி மேலே போடணும். இதை போடும்போது நம்ம இன்ட்டு மார்க்கு மேலே தெரிகிற மாதிரி போடணும். நான் மார்க் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இன்ட்டு போட்டிருக்க பக்கத்தில் தான் நம்ம வந்து மேலே வைக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த உள்பக்கம் உள்வளைவுலாம் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ரண்ட் பக்கத்துக்கு, அதெல்லாம் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால. இப்போது நம்ம கீழே வந்து கை சுற்றளவில் கீழே வரும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தையல் போட்டு அடித்து திருப்புற மாதிரி நம்ம எவ்வளோ கேப்பு விட்டோமோ அந்த கேப்புக்கு நம்ம அந்த கோட்டு மேலேயே நம்ம தையல் வந்து போட்டுக்கலாம். ஏற்கனவே மூணு கிளாத் இருக்கிறதுனால இது வந்து நல்லா கிரிப்பாக தான் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா கிளாத் நிறையலாம் விட வேண்டாம், அப்படியே கட் பண்ணிவிடுங்க. ஒரு கால் இன்ச்சு விட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மெயின் கிளாத்தும் சாட்டின் கிளாத்தும் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ லைனிங்கை மட்டும் திருப்பி படிமான தையல் வந்து போட போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைனிங்கை வந்து அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு ஓரத்துலேயோ இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல தையல் போடணுன்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே ஷேப் வந்து எடுக்க மாட்டேன், மெயின் கிளாத்துலலாம் லைனிங்கில் மட்டும்தான் எடுப்பேன், மெயின் கிளாத்தை அப்படியே கட்டடமாகவே கட் பண்ணி எடுத்துருவேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லைனிங் எல்லாமே நம்ம உள்பக்கமாக திருப்பி முடிச்சாச்சு. இதுக்கப்புறமா அந்த நம்ம லைனிங் கிளாத் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சுற்றி அப்படியே தையல் போட்டுக்கலாம். இந்த ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் சைடில் வந்து அந்த ஆர்மூர் சைடில் நம்மளுக்கு கொஞ்சம் துணி பத்தாமல் இருந்துச்சு இல்லையா, நம்ம காட்டன் லைனிங் கட் பண்ணும்போது அதுக்கு வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, ஆனால் நான் வந்து தனியாக அட்டாச் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போது கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சைடில் அந்த சாட்டின் கிளாத்தும் எம்ப்ராய்டரி நெட்டும் சைடில் அந்த காட்டன் லைனிங் இல்லாமல் சைடில் எக்ஸஸ் இருக்கு பாருங்கள், அதை அப்படியே தான் விட்டுருக்கேன். டாப்பில் மட்டும்தான் கட் பண்ணியிருக்கேன்னு ஒழிஞ்சு சைடில் கட் பண்ணலை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது மட்டும்தான் தேவைப்படும்னு நினைக்கிறேன். நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம்ல, சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த காட்டன் லைனிங்கோடு கிட்டத்தட்ட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ரா காட்டன் லைனிங்லாம் அட்டாச் பண்ணலை, அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்லீவ் வந்து இதில் வந்து பாடி பார்ட்டில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பக்கம் நம்ம வந்து அர்க்கட் பண்ணியிருப்போம் இல்லையா, நாங்கள் கட் பண்ணும்போதே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு எது வரும் அப்படிங்கிறதுனால நான் அர்க்காத் பண்ணியிருப்பேன். அது எந்த பக்கத்துக்கு மேட்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அட்டாச் பண்ணி முடித்த பிறகு எக்ஸஸ் கிளாத் வந்து இருந்துச்சு, அந்த எக்ஸஸ் கிளாத்தை வந்து ஸ்லீவில் இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்தேன். ஒருவேளை பாடி பார்ட்டி எக்ஸஸாக இருந்துச்சு, ஸ்லீவ் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்லீவில் இன்னும் கொஞ்சம் துணி ஒட்டு வச்சு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவ் கம்மியாக இருக்குன்ட்டு பாடி பார்ட்டை பிடிச்சி கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ரெண்டு ஸ்லீவுமே அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாட்டம் பார்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம பேனல் கட்டிங் காட்டன் லைனிங்கில் போட்டிருந்தோம் இல்லையா, அதில் வந்து மொத்தம் நம்ம 16 பேனல் போட்டிருந்தோம், அதில் ஒரு பக்கத்துக்கு 8 பீஸ் வருமா, அந்த 8 பீஸை எடுத்துக்கோங்க. 8 பீஸை எடுத்துகிட்டு அந்த ஃபோல்டிங் சைட்லாம் வந்து நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது கட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டு நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கணும்னா எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணணும். எத்தனை பீஸு ஃபோல்டிங்கில் இருக்கோ அத்தனை பீஸையும் நீங்கள் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி முடித்தாச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 மொத்தம் 8 பீஸ் இருக்கா. 8 பீஸில் சின்ன பக்கம் ஒரு பக்கத்தில் சின்னதாக இருக்கும், ஒரு பக்கத்தில் பெருசாக இருக்கும், ஓகேங்களா. சின்ன பக்கம் எல்லாமே ஒரே சைடில் வர மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். ஆப்போசிட் ஆப்போசிட் மாற்றிலாம் ஜாயின் பண்ணக்கூடாது, ஒன்று சின்னதும் ஒன்று பெருசு அப்படிலாம் ஜாயின் பண்ணக்கூடாது. சின்ன பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் எல்லாத்துலேயுமே சின்ன பீஸ் தான் எடுக்கணும். அதே மாதிரி நம்ம 8 பீஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கணும், ஏன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுனால. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு தையல் வந்து போட்டுக்கணும். இது வந்து கொஞ்சம் அதிகமான வேலை இருக்கும், கொஞ்சம் 8 பீஸ் வந்து ஜாயின் பண்ணணும் கொஞ்சம் நிறைய டைம் ஆகும்ல, அதனால் நல்ல ஸ்பீடில் விட்டுருக்கேன்.
பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் நான் ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும். எல்லா பீஸுமே ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 5வது பீஸ் வந்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். இது ஜாயின் பண்ணும்போது உள் பக்கம் எல்லாமே கெட்ட பக்கம் கரெக்டாக இருக்கா, நல்ல பக்கத்தில் தான் வச்சு ஜாயின் பண்ணுறோமா அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாகவே ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. இந்த பீஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்டின் கிளாத்து. இப்போ இந்த சாட்டின் கிளாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் சர்க்கிளில் போட்டிருப்போம் இல்லையா, ஹாஃப் சர்க்கிளில் போட்டு சைடில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கொஞ்சம் துணி இருந்திருக்கும், அந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால எந்த பக்கத்துக்கு கரெக்டாக எந்த பீஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸஸாக வரும், கொஞ்சோண்டு அதிகமாகலாம் வராது, கொஞ்சமாக வரும். அதை வந்து நம்ம அந்த வளைவு கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஓரளவுக்கு கிளாத்தை ரொம்ப கட் பண்ணிடாமல் அந்த வளைவுக்கேற்ற மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டு சரி பண்ணி விட்ருங்க. சரி பண்ணிவிட்டு திரும்ப நம்ம தையல் போட்டதுக்கு மேலேயே இன்னொரு தையல் போட்டு திருப்பி விட்டு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். படிமான தையல் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம், உங்கள் விருப்பம்தான் இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம தச்சு முடித்த பிறகு அடுத்ததான் நம்ம கேன்கேன் வந்து தைக்க போகிறோம். கேன்கேனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸாக நம்மளுக்கு வந்து இதில் கட் பண்ணியிருப்போம். அதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஒரே நீட்டாக இருக்கிறப்போ நம்ம மடித்து வச்சு நம்ம வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஃபஸ்ட்டு குறுக்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கலாம், ஏன்னா அப்போ தான் பிரிஞ்சு வராது அப்படிங்கிறதுனால ரெண்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா நீட்டு வாக்கத்தில் மேலேயும் கீழேயும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சாரீ எடுக்கிறோம் இல்லையா, சாரீ ஓரம் அடிப்போம்ல, இந்த பக்கமும் அந்த பக்கமும் அடிப்போம்னா மேலே சொருகிற இடமும் கீழே இருக்க பாருங்கள், அந்த மாதிரி நீட்டு வாட்டத்தில் ஒரு பக்கத்தில் வந்து ஒரு மடிப்பு மடித்து தைக்கணும், இன்னொரு பக்கத்தில் ரெண்டு மடிப்பு மடிக்கணும். சாரீ ஓரம் அடிக்கிற மாதிரியே ரெண்டு மடிப்பு, ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, ரெண்டாவது ஒரு மடிப்பு. இப்போ நான் மடிச்சிருக்கேன் பாருங்கள், அதே மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படியே நீட்டாக மடித்து தைச்சிக்கலாம். இப்போது நான் ஒரு சைடு ஃபுல்லாகவே இந்த மாதிரி தைச்சி முடிச்சுட்டேன். இது ரொம்ப நீட்டாக இருக்கிறதால நான் காட்டில் டைம் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இப்போ அப்படியே ஆப்போசிட்டில் இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மடிப்பு மட்டும் மடிக்கணும். இது வந்து ஏன் நம்ம ஒரு மடிப்பு மடிக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்த தான் நம்ம போய் காட்டன் லைனிங்கில் வந்து அட்டாச் பண்ணுவோம். அட்டாச் பண்ணும்போது இது வேஸ்ட்டாக தான், அந்த டபுள் ஃபோல்டு பண்ணாலும் அது வேஸ்ட்டாக தான் உள்ளே கிளாத்து போகும் அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு மடிப்பு மடித்து விட்டோம் அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தான் இருக்கும், நம்மளுக்கு குத்தாது அப்படிங்கிறதுனால அதை நம்ம ஒரு மடிப்பு மடித்தாலே போதும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கேன்கேனை வந்து நம்ம காட்டன் லைனிங்கில் அட்டாச் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நம்ம தைக்க போகிற இடத்துல வர மாதிரியும் டபுள் ஃபோல்டு பண்ணது வந்து கீழே பாட்டமில் இருக்கிற மாதிரியும் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஒரு ஃபோல்டு பண்ணதை நான் மேலே வச்சுருக்கேன், பாட்டமில் வந்து டபுள் ஃபோல்டு வச்சுருக்கேன். ஓகேவா, நல்லா புரியும் நினைக்கிறேன். இப்போ வைக்கும்போது நம்ம நார்மலாக கட் பண்ணும்போது எல்லா பார்ட்டும் எப்படி கட் பண்ணோம், ஒரு லேயரை விட அடுத்த லேயர் வந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி தான் கட் பண்ணோம். அதே மாதிரியே இப்போ காட்டன் லேயரை விட இப்போது வச்சுருக்க கேன்கேன் வந்து 2 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே பின் பண்ணிக்கிட்டே வரணும். அந்த அதில் வந்து நம்ம ப்ளீட் வச்சுக்கிட்டே வரணும். நான் எப்படி ப்ளீட் வைக்கிறேனோ அதே மெத்தட்லேயே நீங்களும் ப்ளீட் வைங்க. அதே மாதிரி இந்த 2 இன்ச்சு நம்ம கீழே வந்து மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அது வந்து லாஸ்ட்டாக முடிக்கிற வரைக்குமே அந்த 2 இன்ச்சு தான் அப்படியே வந்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி இதை வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட் டைப்பில் தான் வைக்கணும். அப்படி வைக்கும்போது நல்லா இன்னுமே நல்லா புஷுன்னு காட்டும். ஒன் சைடு ப்ளீட்லலாம் வச்சோம் அப்படின்னா அதை விட இது வந்து நல்லா கொஞ்சம் புஷுன்னு காட்டும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இப்படி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கண்டிப்பாக குண்டூசி அவசியம். அதே மாதிரி இதை வந்து நம்ம பண்ணும்போது ஊசி இதில் குத்தி இருக்கிறதால பார்த்து பண்ணணும், கையில் குத்திடும். அதனால் எப்போ ட்ரெஸ் தைச்சாலும் இது வந்து கண்டிப்பாக என் கையில் குத்தாமல் இருந்ததே இல்லை. அதே மாதிரி தான் இதுலேயும் சம்பவம் பண்ணிவிட்டு. ஆனால் இந்த வீடியோவில் வந்து இது வீடியோ நான் இது வரைக்கும் எடுத்ததில்லை இல்லையா, இப்போ தானே வீடியோ எடுத்திருக்கேன். எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நானே கொண்டு கையை வச்சு இழுத்துக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அது நான் வச்சு ப்ளீட் வச்சு இந்த மைண்டில் வந்து அது இதுன்ட்டு பண்ணிகிட்டு இருந்ததில்லை, அதை கவனிக்காமல் நான் கையை வச்சு கீழே இழுத்துட்டேன். இழுக்கும்போது கையில் கிழிச்சிடுச்சு. இப்போ இதே மாதிரியே நம்ம ஃபுல்லாக நம்ம ப்ளீட் அப்படியே ஃபுல்லாகவே வச்சிட்டோம். வச்சுட்டு இப்போ அந்த ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வரணும். நம்ம ப்ளீட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் முன்ன பின்ன நம்ம வைக்கும்போது இருக்கும், நம்ம முன்ன பின்ன ஏறி இறங்கி இருக்கும். அப்படிலாம் இருந்துச்சுன்னா ஒரே நீட்டில் தையல் வர மாதிரி கரெக்டாக நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஊக்கை எடுத்துகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து தையல் அப்படியே போட்டுக்கிட்டே வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு பக்கத்துக்கு மட்டும்தான் நான் கேமராவில் காட்டியிருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து நானே தனியாக ஸ்டிச் பண்ணிவிடுவேன். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு கூட நீங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிட்டு ஃபுல்லாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம்.
ஆனால் நான் ஃப்ரண்ட் பேக்கு தனித்தனியாக பண்ணுறேன், ஆனால் நீங்கள் ஃபுல்லாக வேணும் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் முன்னாடியே அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கேன்கன் அட்டாச் பண்ணிக்கிறேன்னா அது கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. இப்போ வந்து முடிய போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், அந்த கிளாத்தோட லைனிங் கிளாத்தோடு சேர்த்து வச்சு அப்படியே நம்ம வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடணும். இது எதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இன்னும் லைனிங் கிளாத்தை மடித்து தைக்கவே இல்லைல்ல, மடித்து தைக்கணும்னா நம்ம அதில் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்மளால் அதை மடிக்க முடியாது. அதுக்காக அந்த கேப்பை வந்து கொஞ்சோண்டு விட்டுட்டு நான் வச்சுருக்கேன். திரும்ப நம்ம மடித்து தைச்ச பிறகு லாஸ்ட்டாக என்ன பண்ணிப்பேன், அதை வந்து நான் சைடு ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிப்பேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம தைச்ச காட்டன் லைனிங் வந்து இப்போ தைச்சோம் இல்லையா, அதுக்கு மேலே கேன்கேன் வச்சுருக்கோம். அந்த கேன்கேன் வந்து எப்படி இருக்கும், கீழே மட்டும் இருக்கும், ஹிப்பு கிட்ட இருக்காது. இப்போ ஹிப்பு கிட்ட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சாட்டின் லைனிங்கை வந்து சாட்டின் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு மேலே நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து அட்டாச் பண்ணி முடித்த பிறகு நம்ம இதுக்கு மேலே வந்து நெட்டு கிளாத் வந்து ப்ளைன் நெட் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே சுருக்கி சுருக்கி நம்மள்ட்ட எவ்வளோ கிளாத் இருக்கோ அவ்வளோ கிளாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த ஹிப் சைஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அடைக்கிடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சின்ன சின்னதாக ப்ளீட் வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அடங்கிடும், பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். இது வந்து நார்மல் மிஷின் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க, அதே மாதிரி என்ன நிறைய டைப் ஆஃப் மிஷின் வச்சுருக்கவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் கையெல்லாம் சுருக்கம் வச்சு காமிச்சிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பவர் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கு சில ஆப்ஷன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சுருக்கம் வைக்கிறதுக்காக அந்த லென்த் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபுல்லாக ஃபைவ்ல வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடித்தோம் அப்படின்னா அது வந்து என்ன ஆகுனா சுருக்கு தானாகவே வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே கூட நம்ம இதில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே நம்ம தச்சு முடித்த பிறகு பார்க்க இப்படி தான் இருக்குது. நம்ம ஹிப் வந்து பாட்டமில் தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை கொண்டு போய் நம்ம டாப்பில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். நார்மலாக மேக்ஸிக்கெலாம் நம்ம அட்டாச் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இதில் வந்து அட்டாச் பண்ணுறோம். அப்படி தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, எனக்கு சைடில் வந்து பிரித்து விடுற மாதிரி வேணும் அப்படின்ட்டு, ரவுண்டாக ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னதால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறோம். ஆனால் கவுனுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடாது, ஃபுல்லாகவே அந்த சர்க்கிளில் அப்படியே ரவுண்டாக ஜாயின் பண்ணால் தான் பார்க்க பஃபுன்னு அழகாக இருக்கும். இதுவும் பஃபுன்னு தான் இருக்கும், ஆனால் இது நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை பிரித்து விட்டுக்கலாம், அதை பிரித்து விட முடியாது, அதான் பிரச்சனை. இப்போ டாப்பையும் பாட்டமையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி விட்டு நம்ம பார்க்கணும், அந்த சுருக்கம்லாம் கரெக்டாக இருக்கா. சில இடத்துல வந்து அதிகமாக ஒரு மாதிரி துணி வந்து அதிகமாக இருக்கிறதால தையல் வந்து சில நேரத்தில் துணி வந்து அப்படி என்ன எடுக்குன்னா தூக்கி தூக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமெல்லாம் தெரியும். அப்படிலாம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு தையல் போட்டு நம்ம வந்து இதை முடிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே இப்போ நம்ம எவ்வளோ நேரம் எப்படி பண்ணமோ அதே மாதிரியே பேக் பார்ட்டியும் நான் பண்ணி முடிச்சுக்கிறேன். பண்ணி முடித்த பிறகு, அதாவது ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே நான் அட்டாச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம போட்ட பிறகு எந்த கிளாத்து வெளியே தெரியுமோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ஹிப்பிலேருந்து ஒரு மூணு இல்லைன்னா நாலு இன்ச்சுக்கு கீழே வந்து நம்ம கீழேருந்து நம்ம வந்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைன் நெட்டு தானே மேலே தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன், ப்ளைன் நெட்டை வந்து சைடில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுலேயுமே நம்ம வந்து ரெண்டு தையல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். ஆல்ரெடி நீங்கள் வந்து மேக்ஸிலாம் நல்லா தப்பிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப்லாம் நல்லாவே புரியும், ஒன்றும் குழப்பம் இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவே புரியும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட்டின் லைனிங்கும் நம்ம வந்து இப்போ நம்ம எப்படி இந்த ஹிப்லேருந்து மார்க் பண்ணி ஹிப்பு கீழேருந்து நம்ம ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி ஹிப்பு கீழேருந்தே இதையும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அது என்ன அளவில் இருந்துச்சோ அதே அளவுலேயே இதுவும் இருக்கணும். அதாவது உயரம் அளவு சொல்கிறேன், உயரம் ஹிப்பிலேருந்து கீழே வச்ச உயரம். இப்போ ஒரு மூணு இன்ச்சு இறக்கம் வச்சு நீங்கள் வந்து சைடில் அந்த ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இதையும் அதே மூணு இன்ச்சில் தான் ஜாயின் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு பக்கம் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரியே இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஹிப்பில் வந்து ஒரு மாதிரி நான் லேஸ் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து நான் அட்டாச் பண்ணலை. இப்போ வந்து நான் அதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். சும்மா மேலேயே அப்படியே வச்சு பொருத்தினா போதும், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அப்படியே பொருத்தினா போதும். இதை முடிச்சுட்டு நான் இன்னொரு பக்கமும் நம்ம இப்போ சைடில் ஜாயின் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு பக்கமும் நான் ஜாயின் பண்ணி முடிச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது சைடு ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரவுண்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாடி மெஷர்மெண்ட் உங்கள் நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து சைடில் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹிப்பு வரைக்கும் ஃபஸ்ட்டு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துட வேண்டாம், அப்படியே போட்டுட்டு அது கீழே வந்து நம்ம
இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, சைடில் ஜாயின் பண்ணிவிட்டு இருந்தோம் பாருங்கள், அது வந்து ஹோல் மாதிரி இருக்கும். அந்த இடத்தெல்லாம் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஜாயின்ட்டு செகண்ட் ஜாயின்ட்டு எல்லாத்தையுமே கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு, அதாவது நெட்டு கிளாத்தில் உள்ள ஜாயின்ட்டையும் சாட்டின் கிளாத்தில் உள்ள ஜாயின்ட்டையும் கரெக்டாக ஒரே இடத்துல வர மாதிரி பிடிச்சிக்கிட்டு, அதுக்கப்புறமா அது மேலே வந்து காட்டன் லைனிங் வச்சு அதுக்கு மேலே அந்த தையலை மறைக்கிற மாதிரி, அந்த ஹோல் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை மறைக்கிற மாதிரி தையல் போட்டு நம்ம லாஸ்ட் வரைக்கும் முடிச்சிடணும். இப்போ இது முடித்த பிறகு நான் இப்போ ரெண்டு பக்கமும் அதேமாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா தையல் எனக்கு எத்தனை வேணுமோ அத்தனையும் போட்டுக்கிட்டேன். அடுத்து கீழே வந்து பாட்டமெலாம் மடித்து தச்சுக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே இந்த ட்ரெஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பார்க்க இப்படி தான் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பாப்பாவோட ட்ரெஸ்ஸோட கட்டிங் ஸ்டிச்சிங் எல்லாமே நான் போட்ட பிறகு கஸ்டமரோட ரிவ்யூ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். பாய்.